வெல்கம் டு டெவல் ட்ரிகர்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு லேம்பில் சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவன் என்னடா கையில் வித்தியாசமாக ஒன்று வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ELCB எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர். இவன் என்னடா ELCBங்கிறான், RCBங்கிறான், MCBங்கிறான், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சொல்கிறேன், இது ELCB ஜஸ்ட்டு மெயின் சுவிட்ச் மாதிரி தான். ஆனால் என்ன இது கண்டிஷன்னா, இது எர்த் லீக்கேஜ் ஆச்சுன்னா ட்ரிப் ஆகும். எர்த் லீக்கேஜா என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு ஷாக் அடிச்சுன்னா சிம்பிளாக ட்ரிப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இதோட ஃபங்க்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஹியூமன் சேஃப்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்யூப்மெண்ட் சேஃப்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை பற்றி ப்ரீஃபாக போடுறேன் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில், நான் அதை பற்றி ப்ரீஃபாக போடுறேன். இப்போ அவுட் கோயிங் இன்கமிங் சப்ளை கனெக்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு நியூட்ரலும் ரைட் சைடு ஃபேஸுன்னு சொல்லி அதில் மார்க் பண்ணியிருக்கு. அந்த கனெக்ட் படி நான் அப்படி கொடுக்குறேன். ரெண்டு ஒயரையும் நான் இப்போ சீவி நல்லா ட்விஸ்ட் பண்ணி நல்லா இன்சர்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ ஒயரை சீவி இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சுவிட்ச் போர்டில் செக் பண்ணுறேன் எப்படி இருக்குது. லெஃப்ட் சைடு நியூட்ரல் நமக்கு லைட் ஏரியலாக ஆனில் இருக்கும்போது, இப்போ ரைட் சைடு ஃபேஸ் லைட் ஏரியுது, இண்டிகேட்டர் நியூட்ரல் ஃபேஸ், அவ்வளோதான். அது கரெக்டான ஆர்டர் படி தான் இருக்குது. இப்போ நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க ELCBயை லெஃப்ட் சைடு நியூட்ரலும் ரைட் சைடு ஃபேஸுக்கும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண பிறகு ஆன் பண்ணி வச்சுட்டேன், அது ரெண்டுமே ஓகே. இப்போது லெஃப்ட் சைடு, இப்போ நான் அவுட் கோயிங் சப்ளையை செக் பண்ணுறேன். அவுட் கோயிங்கில் சப்ளையே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ளையே இல்லை. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு நான் புதுசு வாங்கியிருக்கனால ஆன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆன் பண்ணியாச்சு, அவுட் கோயிங்கில் சப்ளை இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அதே லெஃப்ட் சைடில் ஃபேஸு, ரைட் சைடில் நியூட்ரல், அதே நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது அவுட் கோயிங்கில் ஒரு லேம்பு போட்டு செக் பண்ணி காட்டுறேன், ஆன் பண்ணால் லைட் எரியும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பெரிய விஷயமே கிடையாது, நீங்களும் கற்றுக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். இப்போ என் கையில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு பேர் ஃபோல்டர், பேட்டர்ன் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சரிஞ்சிருந்துன்னா ஆங்கிள் பேட்டர்ன், ஸ்ட்ரைட்டாக இருந்தனா பேட்டர்ன். ஏன்டா அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, நான் அதை வச்சு கனெக்ட் பண்ணுறேன். அவுட் கோயிங்லேயே ஒயரை போட்டாச்சு. இப்போது நம்ம அந்த பேட்டர்னை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண பிறகு ஒரு லேம்பை அதில் கனெக்ட் பண்ணி எப்படி எரியுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த பேட்டர்னில் லேம்பை கனெக்ட் பண்ண போகிறேன். லேம்பை கனெக்ட் பண்ணுற பாருங்கள். லேம்பை கனெக்ட் பண்ண பிறகு நாம் சுவிட்சை ஆன் பண்ணலாம். சுவிட்சுங்கிறது பெரிய விஷயமே இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் மெயின் சுவிட்சு, ஃபியூஸு, அந்த மாதிரி வர்ற எக்யூப்மெண்ட்ஸ் தான். அதை நான் ப்ரீஃபாக இன்னொரு வீடியோலாம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து வேணும். இப்போ நான் ELCB ஆன் பண்ணிட்டேன், லைட் எரியுது. இப்போ நான் ஒரு டெஸ்ட் பட்டன் அதில் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணி நான் ட்ரிப் பண்ணி விட்டுட்டேன். என்னடா இது டெஸ்ட் பட்டனுங்கிறா, அதுங்கிறா, டெஸ்ட் பட்டன்லாம் உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னதுன்னா, ரெண்டு ஒயரையும் ஷார்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஷார்ட் பண்ணும்போது ட்ரிப் ஆகும். அதில் CT கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதில் கரண்ட் அதிகமாக எடுத்தால் ட்ரிப் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ தான் நம்ம டாபிக் உள்ளாடியே வரோம். இது என்னடா கையில் வச்சுருக்கான், ஒன் வே சுவிட்ச், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டே ரெண்டு டெர்மினல், அதில் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல நம்மளாம் இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். நானும் சின்ன வயசில் எனக்கு எலக்ட்ரிக்கல் மேலே இருந்த ஆர்வத்தினால நானும் இப்படி தான் கனெக்ட் பண்ணேன். இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ரெண்டு ஒயரை ரெண்டு விதமாக ரெண்டு சைடு வெட்டிக்கிட்டேன். அதை ஒரு சைடு வெட்டிக்கிட்டேன், இதை ஒரு சைடு வெட்டிக்கிட்டேன். ரெண்டுத்துக்கும் சப்ளையை நான் த்ரூவாக கொடுத்தேன். இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ காலமாக எல்லோரும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ELCB ஒரு காலமும் ஷார்ட் சர்க்கியூட் ஆனால் ட்ரிப்பே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா, MCB ஒரு சாம்ஸ் MCB என்னோட ப்ரொடெக்ஷனுக்காக நான் அதை போட்டுக்கிறேன். சப்போஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா அது ட்ரிப் ஆகும். இப்போது நான் தப்பாக தான் சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் டோன்ட் ட்ரை திஸ். நான் இப்போ MCBயை ஃபேஸுக்கு சீரியஸாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சீரியஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது MCB இன்புட் எடுத்து ELCBயோட அவுட்புட், அதாவது மேலே கொடுத்துடலாம். கொடுத்த பிறகு நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ MCBயை கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணுறேன், லைட் எரியுது, நல்லாவே எரியுது பார்த்தீங்களா. இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன், அதாவது சுவிட்சை ஆன் பண்ணும்போது ரெண்டு ஒயரும் ஷார்ட் சர்க்கியூட் ஆன மாதிரி ஃபேஸு நியூட்ரல் டக்குன்னு ட்ரிப் ஆகிடுச்சு. ட்ரிப் ஆனதை கவனிச்சிங்களா நீங்கள்? அதனால் நம்ம ட்ரிப் ஆகிடுச்சு. அதை பாருங்கள், கிளியராக காட்டுறேன். இப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது, இப்படி கனெக்ட் பண்ணுங்கிற கரெக்டான மேனர் காட்டுறேன். அந்த ரெண்டு ஒயரை எடுத்து நியூட்ரல், அதாவது நான் இப்போ கையில் முறுக்கிறது நியூட்ரல், நியூட்ரல் எடுத்து ரெண்டுதையும் டேரெக்டாக, டேரெக்ட் நியூட்ரல் எப்போவுமே டேரெக்டாக தான் போகணும் பல்புக்கு.
இந்த ஃபேஸ் தான் சீரியஸ் ஆகி போகணும். இப்போ நான் சுவிட்சை சீரியஸாக கனெக்ட் பண்ணுறேன், எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, மேலே ஃபேஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கீழே ஃபேஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் ஒன்று தான். இப்போ நான் மேலே லேம்போட கனெக்ட் பண்ணுறேன், லேம்போட அடுத்த ஒயரை கனெக்ட் பண்ணுறேன், இப்போது ஃபேஸ் ஒயரை கனெக்ட். இப்போ நம்ம சுவிட்சையெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு, இப்போ நான் சப்ளையை கனெக்ட் பண்ணுறேன். சப்ளையை கனெக்ட் பண்ண பிறகு நம்ம ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம மெயின்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறத. என்கிட்ட லைன் டிடெக்டர்னு ஒரு டிடெக்டர் இருக்குது, ஜஸ்ட்டு 400 ரூபீஸ்லேருந்து அமேசானில் கிடைக்குது, அதை நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்கமிங் சப்ளை வருது, நான் இப்போ பிரேக்கர் ஆன் பண்ண பிறகு அவுட் கோயிங்கில் வருது. ஃபேஸ் ஒயர் மட்டும்தான் காட்டும், நியூட்ரல் ஒயர்லாம் நமக்கு காட்டாது. இப்போ நான் எம்சிபியை ஆன் பண்ணிட்டேன், எம்சிபியிலேருந்து சுவிட்ச் வரைக்கும் லைன் வருது, அதுக்கு மேலே வரலாம் பாருங்கள். இது நியூட்ரல், நியூட்ரலில் எப்போவுமே காட்டாது, இது நியூட்ரல் எப்போவுமே காட்டவே காட்டாது. இது ஃபேஸ் எப்போவுமே லைன் லைட் எரியும். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர் எரியும் பாருங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.